ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிராமத்து சாமி அப்படிங்கிற புது தலைப்பில் நல்லத்தங்காளினுடைய வரலாற்றை பற்றியும் வழிபாட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் பல பதிவுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு பதிவு கிராமத்து சாமி அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பிச்சிருக்கிறேன். பல கிராமங்களில் பல தெய்வங்களை நம்ம வழிபடுகின்ற போது அந்த தெய்வங்களினுடைய வரலாறு என்ன, எதற்காக வழிபடுறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியுது. குறிப்பாக அதில் பல குல தெய்வங்களும் இருக்குது. எங்கள் பெரியவங்க கும்பிட்டாங்க அதனால் நாங்கள் கும்பிட்றோம் அப்படிங்கிற காரணத்தையும் தாண்டி நாம் அந்த தெய்வத்தை வழிபடுகின்ற போது மிகச்சரியான அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பதிவாக கொடுத்தா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பலருடைய வேண்டுகோளை ஏற்று இப்போது இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிற முதல் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லத்தங்காள். இந்த நல்லத்தங்காளினுடைய வரலாறு அப்படிங்கிறது பலருக்கும் அறிந்திருக்கும். இதில் இரண்டு மூன்று வகையாகவும் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. நல்லத்தங்காளினுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு சோகம் நிறைந்த வரலாறு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். இந்த கதையினுடைய நுட்பம், அது தெய்வமாக மாறி எப்படி அந்த தெய்வம் நமக்கு அருள் புரிகின்றது அப்படிங்கிற அந்த திறம், வழிபடக்கூடிய அந்த வழிபாடு, இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அர்ச்சுனாபுரம் அப்படிங்கிறது ஒரு அருமையான கிராமம். அந்த பகுதியை மிக வளமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிற்றரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேரரசுன்னு இருப்பாங்க, சிற்றரசுன்னு இருப்பாங்க. அப்படி வந்த அந்த சிற்றரசர்களினுடைய வழியில் வந்தவர் தான் ராமலிங்க சேதுபதி அப்படிங்கிற ராஜா. அவருடைய மனைவி இந்திராணி. ரொம்ப அற்புதமான இல்லறம். அந்த இல்லறத்தின் பலனாக அவர்களுக்கு பிறந்தது ஒரு நல்ல ஆண் வாரிசு, நல்ல தம்பி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது, நல்ல தங்காள் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. அண்ணனும் தங்கச்சியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராஜா வீட்டு பிள்ளைங்க தான் ஊருக்கே உதாரணமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. கடைசியில் தன் தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போடு சேர்த்து நாட்டையும் காப்பாற்றுற பொறுப்பு நல்ல தம்பிக்கே வந்தது. நல்ல தம்பி என்ன பண்ணார், தன்னுடைய தங்கையை ஒரு கண்ணிலையும் நாட்டை ஒரு கண்ணிலையும் வச்சு மிக சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சரி, தங்கச்சியை எவ்வளோ நாள் தான் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? தன் தங்கைக்கு ஏற்ற நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஆனால் ரொம்ப தூரத்துலையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தேடி 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 பக்கத்தில் மானாமதுரையை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசராக விளங்கியவர் காசிராஜா. அவருடைய குணங்களையும் அவரை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தன்னுடைய தங்கச்சியை பல சீர்வரிசைகள் கொடுத்து ஊரே மெச்ச கல்யாணம் பண்ணி வச்சார். ரொம்ப அருமையாக அவர்களினுடைய இல்லற வாழ்க்கை துவங்கியது. அவள் ஏழு பிள்ளைகளுக்கு தாயாகவும் மாறுகிறாள். ஏழு பிள்ளைகள், நாலு ஆண் குழந்தைகள், மூன்று பெண் குழந்தைகள். இவர்களெல்லாம் சிற்றரசர்கள். சிற்றரசர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை நன்றாக வளமையாக விளைந்தது அப்படின்னா அந்த ராஜ்யம் செழிப்பாக இருக்கும். ஒரு ராஜ்யத்துக்கு எப்போ செழிப்பு இல்லாமல் போகும், விவசாயம் நடக்கலைன்னா. விவசாயம் நடக்காமல் இருக்கணும்னா மழை பெய்யாமல் இருக்கணும். அப்படி நாட்டில் மழை பொய்த்து போனது, மழை இல்லாத காரணத்தினால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாததுனால மக்கள் பஞ்சத்தில் ஆட்பட்டனர். மக்களுக்கு பஞ்சம் வந்தால் ராஜா என்ன பண்ணுவார், தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொடுத்து 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 மக்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவுதான் கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டே இருக்க 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 காசிராஜனுடைய கஜானாவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறதுன்னு காசிராஜனுக்கு வழியே தெரியலை. மக்கள் வழியறியாது திகைத்து போயிருக்கிறாங்க. நாளாக நாளாக இந்த பட்டினி சாவு அப்படிங்கிற கொடுமை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பட்டினியில் மக்கள் இறந்து போக ஆரம்பித்தார்கள். என்ன ஒரு வேளைக்கு என்ன சாப்பாடுன்னு கூட தெரியல. சாப்பாடு போய் கடைசியில் தண்ணியும் இல்லாத ஒரு கடுமையான பஞ்சத்தை மானாமதுரை சந்தித்தது. என்ன செய்வது அப்படின்னே புரியாது திகைத்து போய் மக்கள் கிடைக்கிற கிழங்குகளையும் காய்களையும் தின்று கொண்டு ஏதோ உயிர் வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பலர் ஊரை காலி பண்ணி எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டாங்க. இதுதான் மக்களின் நிலைமைனா மன்னரின் நிலைமை என்னவா இருக்கும்? மன்னருக்கு கூட ஒருவேளை உணவு கிடையாது, அவருக்கு கூட ஒருவேளை சாப்பாடு இல்லை, அவரும் பஞ்சம்னா அப்போ மகாராணியாக இருக்கிற அந்த அம்மா எப்படி இருப்பார் நல்ல தங்கா? அவரும் அப்படித்தான், குழந்தைகளும் அப்படித்தான். எல்லாரும் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டப்போ நல்ல தங்காளுக்கு ஒரு யோசனை வந்தது. பக்கத்தில் தான் தன்னுடைய அண்ணன் இருக்கிறார்.
அங்கே மழை பெய்யுது, அங்கே விவசாயம் நடக்குது, அங்கே வளமாக இருக்குது. அதனால் போய் அண்ணங்கிட்ட நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரி இருக்கிறோம்னா அண்ணன் நல்ல உதவி செய்வார், அதை வச்சு நம்ம எல்லாம் சிறப்பாக பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காசிராஜனான தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறார். அப்போ ஒரு காசிராஜன் மிக தன்மானமானவர், அவர் சொல்கிறார், ஒரு முறை பிறந்த வீட்டை தாண்டி வந்த பிறகு புகுந்த வீட்டில் பிரச்சனை, எனக்கு காசு கொடு அப்படின்னு அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறது சரியான முறை இல்லம்மா. லாபமோ நஷ்டமோ, நல்லதோ கெட்டதோ, பிறப்போ இறப்போ, வறுமையோ செழுமையோ, கணவன் வீட்டில் இருந்து விடுவது தான் ஒரு பெண்ணுக்கு உயர்வு. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம இங்கே இருந்துடலாம், நீ போக வேண்டாம். எனக்காக நீ போய் கேட்கணும்னு நினைக்கிற பாரு, அது வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அந்த அம்மா சொன்னால், உங்களுக்காக இல்லைன்னாலும் நம்ம 7 பிள்ளைங்களும் பட்னியாக இருக்குதே. அவர் சொன்னார், ஊர் பிள்ளையெல்லாம் பட்னியாக இருக்கும்போது என் பிள்ளையும் பட்னியில் தானே இருக்கணும் அப்படின்னு. இல்லை, என்னால் தாங்கி கொள்ள முடியல, இந்த பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்கிட்ட வந்து அம்மா பசிக்குதுன்னு கேட்கும்போது, அந்த ஒருவேளையாவது என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு தாயாக நான் ஏன் உயிர் வாழணும்? அதுக்கு என் மானம் போனாலும் பரவாயில்லை, நான் போய் எங்கள் அண்ணன்கிட்ட ஏதாவது இறந்து வாங்கி இந்த குழந்தைங்களையாவது நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு 7 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த அம்மா நடந்து வர்றார். வரக்கூடிய வழியில் ஒரு சின்ன காணகம், அந்த காட்டில் ஏதோ வீரர்கள்லாம் போகிறாங்க. இந்த குழந்தைங்க பயந்து போகுது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு புலியை துரத்திக்கிட்டு எல்லா வீரர்களும் போகிறாங்க. அந்த வீரர்கள் கூட்டத்தில் இவளுடைய அண்ணனும் போகின்ற. ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குறார், தன்னுடைய தங்கையை பார்க்குறார். என்னம்மா காட்டில் இப்படி ஒரு கோலத்தில் நீ இருக்க அப்படின்னோடனே, அண்ணா இந்த மாதிரி விஷயம் நடந்தது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைன்னா, எனக்கு நீ தான் இருக்கிற, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு அவள் அழுது புலம்பினாள். அவர் சொன்னார், அம்மா கவலைப்படாதம்மா, நீ நேராக வீட்டுக்கு போ, அண்ணி உனக்கு வேணுங்கிற எல்லாம் செய்வாள். நான் மக்களினுடைய துயர் தீர்ப்பதற்காக இந்த வேட்டைக்கு வந்துட்டேன். இப்போ பாதியில் என்னால் விட்டுட்டு வர முடியாது, நான் வேட்டையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன், நீ போமா அப்படின்னு சொல்லி இவர் போர். அவர் சொல்கிறா, இல்லைண்ணா, நானும் உன் கூட இங்கேயே இப்படியே வந்துடுறேன், நான் மட்டும் தனியாக போனால் அண்ணி என்ன, அதெல்லாம் இல்லை, அண்ணி எல்லாம் செஞ்சு உபசரிப்பா, நான் சொல்கிறேன்ல, நீ போ, அது உன் வீடு தான் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் வேட்டையை தொடர்றார். இந்த அம்மா ஒரு அரைகுறை மனதோடு நேராக அங்கிருந்து அந்த நகரத்துக்குள்ளே வர்றார். இவர் வருகிற செய்தியை பார்த்துட்டு தோழி பெண்கள் போய் சொல்கிறாங்க, அந்த அண்ணன் நல்லதம்மியினுடைய மனைவிக்கு பேர் மூலி அலங்காரி அப்படின்னு பேர். பேரே ரொம்ப நல்லா இருக்குல்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவளும் இருப்பாள். அவள் என்ன பண்ணா தெரியுமா, இவ வந்துட்டாளா போச்சுடா, இருக்கிற எல்லாத்தையும் ஏற்கனவே அண்ணன் வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தார் அங்கே, இப்போ இன்னமும் வாரி இறைப்பார், அங்கே பஞ்சத்தில் அடிபட்டு பரதேசியாக இங்கே வந்து இந்த நாட்டுக்கும் அவளுடைய தரித்திரத்தை கொண்டு வந்து ஒட்டுறதுக்கு வந்துட்டாலே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சமைச்ச சாப்பாடு ஈப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா நல்ல பொருட்களை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இவன் உடம்பு சரியில்லாத மாதிரி தலையில் தைலம்லாம் தடவிக்கிட்டு படுத்துட்டா. அவள் அங்கேருந்து உள்ளே வந்த உடனே, வாமா எப்படிமா இருக்க, எனக்கே உடம்பு சரியில்லை, உங்கள் அண்ணன் யாரை பார்க்குறாரு, என்னையா பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறது இல்லை, யாரையும் பார்க்குறது இல்லை, அவர் வாட்டுக்கு போகிறாரு வர்றாரு. இவன் சொன்னா, நீ நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, வந்த உடனே வரவேற்கிற நிலைமையிலையா நான் இருக்கிறேன். இல்லை நீ எனக்கு நான் கொஞ்சம் என்ன சொல்ல வர்றாங்கிறத கூட சொல்ல முடியாத நிலைமையில் இவ பேசுகிறா. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பசியா, நாங்களே நாட்டில் மக்கள்லாம் நல்லா இருக்கணும், போனவங்க வேட்டைக்கு போனவங்களாம் நல்லபடியாக வரணும்னு விரதம் இருக்கிறோம்மா, இங்கே சமையலுமே எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விதவிதமாக சமைச்சு உள்ளே இருக்குது, அவள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அரிசியெலாம் எதுவும் பயன்படுத்துறதெல்லாம் இல்லை, விரதம் இருக்கும்போது எப்படி இருப்போம், அப்படித்தான் எல்லாம் விரதமாக இருக்கிறோம், அரண்மனையே விரதமாக இருக்குது. நான் விரதமாக இருந்துக்கலாம், நீ இந்த குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாலாவது, ஏற்கனவே எல்லாம் பசியில் வாடி இருக்கிறாங்க, நீ ரொம்ப நேரம் நடந்து வந்த களைப்பு, குழந்தைங்க மயங்கி விழுந்துரும், நீ ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நீ இந்த குழந்தையினுடைய பசியை மட்டும் நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டேன். என்னமோ நான் சொல்கிறேன், நீ என்னமோ கொடுங்குற, என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு, சரி கொஞ்சம் கேப்ப இருக்குது தரேன், அதை வந்து அரைச்சி நீ இந்த குழந்தைங்களுக்கு கஞ்சியை வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழியை கூப்பிட்டு, பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கி போன கேப்பேன், அந்த கேழ்வரகு கேட்பானா, கேழ்வரகு அந்த கேழ்வரகு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு, அதை கொஞ்சம் கேழ்வரகு கொடுத்துட்டு பச்சை மட்டை, காஞ்ச மட்டை கூட கிடையாது, பச்சை மட்டை, ஒரு உடஞ்சி போன பானை, அதை கொடுத்து முடிஞ்சால் அதில் கஞ்சி காய்ச்சி கொடுமா, இதுதாம்மா இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டா.
அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த பச்சை மட்டையை வச்சா, அந்த பானையை வச்சா, அந்த கேழ்வரகை எவ்வளவு சுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளவு சுத்தம் பண்ணி அதை அரைச்சி மாவாக்கி அதை கரைச்சி பச்சை மட்டை எப்படி எரியும், அவளுடைய கற்பின் தன்மையினால நான் என் குழந்தைகளின் பசியை போக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், தெய்வமே எனக்கு அருள் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அடுப்பில் வச்சா அந்த பச்சை மட்டை எரிஞ்சு கஞ்சி தயாராயிருச்சுங்க. இதை பார்த்த மூலி அலங்காரி சும்மாவா இருப்பா, சாப்பாடு இல்லைன்னா போயிடுவா, நாங்கள் விரதம்னா போயிடுவா, இந்த நாட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா போயிடுவா, இப்படி என்னென்னவோ சொன்னேன், அதையும் மீறி இவ கஞ்சி வச்சு கொடுக்குறாள் இந்த பிள்ளைங்களை, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கேருந்து வந்தா. வந்தவன் என்ன பண்ணினா, இந்த பானையும் இதையும் கொடுத்தா நீ போவேன்னு பார்த்தா இதை கஞ்சி வச்சு குடிச்சு இங்கேயே பிள்ளைங்களோட இருந்து இப்படியே இந்த நாட்டை அபகரிச்சிடலான்னு பார்க்குறியா, என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அந்த கஞ்சி பானையை தூக்கி போட்டு உடைச்சா. அந்த பிள்ளைங்களை எல்லாம் வைத்தாள். இந்த பார்த்தவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஏற்கனவே அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி எலும்பும் தோலுமாக இருக்குது. ஒருவேளை உணவு கூட கொடுக்காம இப்படி இவ சித்திரவதை பண்ணுறாளேன்னு எல்லாரும் வருந்தினார்கள். அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், மற்றவர்களாக இருந்தால் சபிக்கலாம், அண்ணன் மனைவி அன்னிக்கு போய் சாபம் கொடுப்பாளாவ, அவள் ரொம்ப உயர்ந்த பெண்மணி நல்லதங்காள். அவள் பார்த்தா, அண்ணி நான் எதுவும் சொல்ல விரும்பலை, நான் யாரை நொந்துக்கிறது, என்னை படைத்த தெய்வமே என்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய பிறகு நான் உங்களையா நொந்துக்குவேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு அழுத வண்ணமாகவே வந்த வழியே திரும்பி சென்று விட்டாள். இவள் அப்படியே போறா, நடந்து போறா 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 போயிட்டே இருக்கிறா. குழந்தைங்க, அம்மா தண்ணியாவது குடுமா, ரொம்ப தாகமாக இருக்குதுமா அப்படின்னு அந்த தாய்கிட்ட கெஞ்சி கேட்குது. அந்த தாய் பார்க்குறா, அங்கே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில சிறுவர்கள் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்பா இங்கே தண்ணி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அதோ தெரியுது பாருங்க, அங்கே ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்தடியில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவள் அந்த கிணற்று மேடைக்கு வருகின்றாள். அது ஒரு பாழடைந்த கிணறு, கொஞ்சோண்டு அடியில் ரொம்ப தூரத்தில் தண்ணி கிடக்குது. இவர் அங்கே தண்ணி தான் எடுத்து கொடுக்க போகிறார் அப்படின்னு ஆசையோடு அந்த பிள்ளைங்க ஓடி பின்னாடியே வருகிறது. அந்த கிணத்து மேடைகிட்ட நின்றுக்கிட்டு அவள் யோசிக்கிறாள், கணவன் வீட்டிலேயும் வறுமை, அண்ணன்கிட்டையும் போய் ஒன்றும் பேச முடியல, அண்ணியும் நமக்கு உதவி செய்யலை, இனி அண்ணன் வந்து உதவி செய்வார்னாலும் அண்ணி விடமாட்டா, எதுக்கு இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், இந்த குழந்தைங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் இந்த குழந்தைகளையும் கொன்று விட்டு தானும் மாண்டு விடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணின நல்லதங்காள், தான் இங்கு தான் இறந்து விட்டேன் அப்படிங்கிற தகவல் தன்னுடைய கணவனுக்கும் தெரியணும், தன்னுடைய அண்ணனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாலியை கழட்டி அந்த கிணத்து மேடையில் வச்சுட்டா. கிணத்து மேடையில் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையா தூக்கி ஒவ்வொரு பாடலாக, அது கிராமத்தில் வந்து அந்த நல்லதங்காளினுடைய வரலாறு சொல்லும்போது அவள் பாடியதாக அந்த பாடல் பாடுவாங்க. ஒவ்வொரு பாடலாக பாடி 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 ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கிணத்துல போட்டா. குழந்தைங்களே அறமயக்கத்தில் இருந்தது, தாய் என்ன செய்கிறாங்கன்னு புரியாத வயசு. ஒவ்வொரு குழந்தையாக கொன்று கொண்டே வருகின்றாள். கடைசியில் பெரிய பையன், மூத்த பையன் அவன் தான். அந்த பையன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன். அவன் சொல்கிற, அம்மா என்னை விட்டுடுமா, நான் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்காகவாவது உயிரோடு இருக்கணும் இல்லையா, இந்த வம்சத்துக்குன்னு ஒரு புள்ள வேணாமா, அதனால் தயவு செய்து என்னை விட்டுருமா, என்னை விட்டுருமா விட்டுருமான்னு அந்த பையன் கெஞ்சுறான். அப்பா இந்த உலகம் பொல்லாத உலகமடா மகனே, இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாது, ஒருவேளை சோறு கூட உடன் பிறந்த சகோதரன் வீட்டில் உங்களுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்களை அபலைகளாக விட்டு விட்டு போயிட்டாளே உங்கள் அம்மா அப்படிங்கிற பேரை உங்களுக்கு எடுத்து கொடுக்க நான் விரும்பலை தங்கம், உங்களை பெற்றதும் நான் தான், உங்களை கொன்னதும் நான் தான், இதனால் வர்ற பாவம் எதுவாக இருந்தாலும் நான் அனுபவித்துக் கொள்கிறேன், இந்த உலகம் நான் வாழ்வதற்கு தகுதியான உலகமே இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் அந்த பையனையும் போட்டு கொன்னுட்டு. கடைசியில் அவளும் அந்த கிணற்றிலே விழுந்து மாண்டு போகின்றாள். தன்னுடைய மனைவி போனாலே என்ன ஆனாலோங்கிற கலக்கத்தில் அவர் அங்கே இருக்கிறார். இங்கே தங்கை போனாலே என்ன நடந்தது அப்படின்னு வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா மனைவி நல்ல சீவி சிங்காரிச்சு ரொம்ப அழகாக இருக்கிறா. வழக்கமாக அவள் அப்படி தான் இருப்பாள், மூலி அலங்காரி. இவள் வந்தாலே, நல்லதங்கா வந்தாலே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அலங்கோலமாக எல்லாம் தயாராகி இருந்தா. இப்போ நல்லா அழகாக இருக்கிறா. எங்கே என் தங்கை, எங்கே என் தங்கை பிள்ளைங்கள்லாம், எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கே போச்சு, சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்களா, என்னம்மா அலங்காரி என்ன எல்லாம். அவள் பார்த்தா, என்னங்க நான் வந்த உடனேங்க அறுசுவை உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சேங்க, எல்லாம் வச்சு வகை வகையாக சமைச்சு வச்சேன், வராத பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குதே அப்படின்னு எல்லா கறிகளும் சமைச்சு வச்சு சாப்பிடுன்னு சொன்னேன், என்னமோ தெரியலை ஏதோ தெரியலை, அவ பாட்டுக்கு வந்தா அப்படி இப்படின்னு என்னமோ சத்தம் போட்டால் அவ பாட்டு கிளம்பி போயிட்டா.
சாப்பிடாமலா போனா? ஆமாம், சாப்பிடவே இல்லை, அவள் பாட்டுக்கு போயிட்டா. இவள் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னான். அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாதா என்ன? அவர் வெளியில் வந்தார், ஊர் மக்கள் எல்லாம் என்ன நடந்ததுங்கிறத அவர்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு தாங்க முடியாத வேதனை. என் தங்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோட விட்டனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தங்கையை தேடி போகிறார். அங்கே அவரோ மனசில் ஏதோ ஒரு நெருடல், என்னாச்சுன்னு தெரியலையே, போனவளை இன்னும் காணோம், தகவல் ஒன்றும் வரலையேன்னு அவர் அங்கேருந்து கிளம்பி வர, இருவரும் காட்டில் சந்தித்து கொள்கிறார்கள். எங்கள் தங்கச்சி அங்கே வரலையா? இல்லை உங்களை பார்க்க தானே வந்தா? இல்லை வந்தா நடுப்புற இந்த மாதிரி நடந்து போச்சு, அடடா எங்கே தான் போனான்னு தெரியலையேன்னு ரெண்டு பேருமா சேர்ந்து தேடி வந்து பார்த்தா கிணற்று மேடையில் தாலி இருக்கு. கிணற்று மேடையில் தாலி இருந்தால் அவங்க பயத்தோடு உள்ளே பார்க்குறாங்க. அவளுடைய அந்த விரிந்த கூந்தல் அப்படியே அந்த கிணறு முழுக்க பரவி இருந்ததாம். அதில் 7 பிள்ளைங்களோடு அவளும் சடலமாக மிதந்து கொண்டிருக்கின்றாள். பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பதறிப்போனார் காசிராஜா. இப்படி ஒரு நிலைமையிலையா நான் என் மனைவியை பார்க்கணும்? என் மனைவியை நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன். நீ இரு, வறுமைனாலும் பரவாயில்ல, செத்தாலும் ஒன்றா சாவோம்னு நான் சொன்னேன். பிள்ளைங்களை காப்பாத்துறேன்னு கூட்டிகிட்டு வந்தியே, இப்போ நீ பிணமாய் போனாயே, எனக்கு வாரிசில்லாது செய்து விட்டாயேன்னு அழுது புலம்புறார். இவருக்கா தாங்க முடியாத வேதனை நல்ல தம்பிக்கு. என் தங்கைக்கு இப்படி ஒரு நிலைமையை ஆளாக்கியனவர்களை நான் சும்மா விடமாட்டேன்னு அந்த மூலியலங்காரி அவள் வம்சத்தில் வந்த அத்தனை பேரையும் கொன்னுட்டு காசிராஜனும் நல்ல தம்பியும் அந்த கிணற்று மேடையிலேயே வந்து அங்கிருந்த ஈட்டியில் பாய்ந்து மாண்டு போனார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஊரே வியந்து வந்து அங்கே நின்று பேசியது. அண்ணன் தங்கைக்காக எல்லாரையும் கொன்று விட்டு வந்து இப்படி இறந்து விட்டானே, மனைவி இறந்து விட்டான்னு தெரிந்ததும் இந்த கணவனும் இறந்தானே, இப்படி ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்ததே, கடவுளே இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த அப்படின்னு எல்லாரும் அந்த கிணற்றை சுற்றி நின்று தெய்வத்திடம் மன்றாடி முறையிட்டார்கள். அப்போது இறைவனும் இறைவியும் அங்கே அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த நல்லதங்காள் தெய்வமாக இருந்து அருள்வதற்கு உரிய தன்மை படைத்தவள், ஆகவே அந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி, நல்லதங்காளை நீ மீண்டும் எழுந்து வந்து இந்த நாட்டு மக்களை எப்போதும் போல உன் கணவனோடு அண்ணனோடு சிறப்பாக வாழ், அப்படி ஒரு வரம் தருகிறேன் அம்மா உனக்கு அப்படின்னு எம்பெருமான் சொன்னபோது அந்த நல்லதங்காள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். சுவாமி, பிறப்பு என்று ஒன்று எடுத்துவிட்டால் என்றாவது ஒரு நாள் இறப்பு என்பது ஊர்ஜிதம் என்கின்ற உலக நியதியை நான் மாற்ற விரும்பலை. என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வரும் தானே, அதனால் என் மரணம் அடைந்த நிலையை நான் மாற்ற விரும்பலை. என்னை போல் எத்தனையோ பெண்கள் துக்கத்தில் துயரப்படுகிற போது அந்த துயரத்தில் இருந்து என்னால் முடிந்தால் அவர்களை காப்பாற்றுகிற நிலையை வேண்டுமானால் எனக்கு தாருங்கள் என்று வரமாக பெற்றுக்கொண்டு அன்று முதல் குலதெய்வமாகவும் வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாகவும் விளங்கிய பெண்மணிதான் நல்லதங்காள் என்கின்ற அற்புதமான ஓர் கற்புக்கரசி. இந்த நல்லதங்காளினுடைய கதை பலரும் அறிந்த கதையே. இந்த நல்லதங்காளினுடைய கதையில் நிறைவில் அவருடைய அந்த வேண்டுதல் ஒரு அற்புதமான வேண்டுதல். என்னைக்கினாலும் மரணத்தை நான் தழுவிதானே ஆகணும், அதனால் உங்களுடைய இயற்கை நியதியை நீங்கள் மாற்றி எனக்கு வரம் தர வேண்டாம். என்னைப்போல் துன்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை சரணடைந்தால், என்னை வழிபட்டால் அவர்களுக்கு நலன் செய்யக்கூடிய தன்மையை எனக்கு தாருங்கள்னு சிவபெருமான்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் தன்னை வழிபடுபவர்களை காக்கும் தெய்வமாக இந்த நல்ல தங்காள் அருள் புரிந்து வருகின்றாள். இன்றைக்கும் அவள் விழுந்த அந்த கிணறு, அங்கே இறைவன் அவருக்கு அருள் புரிந்த திறன், அவள் தெய்வமாக மாறி அங்கு எழுந்தருளிய திருக்கோலம், இது எல்லாத்தையும் பத்ரா இருப்பில் இருக்கக்கூடிய நல்லதங்காள் ஆலயத்தில் நம்மால் காண முடிகின்றது. அந்த நல்லதங்காள் ஆலயத்தில் அங்கே பத்ரா இருப்பு மட்டும் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் அந்த அம்பிகைக்கு ஒரு ஆலயம் இருக்குது. பல இடங்களில் நல்லதங்காளுடைய கோவில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பெரிய கோவில்களில் பார்த்தீங்கன்னா நல்லதங்காளுக்கு அப்படின்னு சொல்லி 7 குழந்தைகளோடு சேர்த்து அந்த தெய்வத்தை ஒரே கல்லில் வடிச்சிருப்பாங்க. அப்படி வடித்து வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு பல கிராமங்களிலேயும் இன்றைக்கும் நம்மால் காண முடிகின்றது. நல்லதங்காளுடைய வழிபாடு என்னென்ன பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒற்றுமை, ஒரு வாழப்போன பொண்ணு அந்த வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அப்படி ஒரு நிலையையும் ஏற்படுத்தும். அண்ணனுக்கும் தங்கைக்குமான ஒரு நல்ல உறவை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிபாடு நல்லதங்காள் வழிபாடு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து, அண்ணி கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, எனக்கு என் கணவனுடைய கொடுமை, இல்லை பிறந்த வீட்டில் போய் என்னால் எதுவும் கேட்க முடியல, புகுந்த வீட்டில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நமக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லதங்காளை வழிபட அந்த பிரச்சனைகள் நீங்கும். இது இல்லாமல் குழந்தை பேறு வேண்டியும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்.
பேறு காலத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கும் இந்த தெய்வம் அருள் புரியும். இப்படி பல கிராமங்களில் குலதெய்வமாக வழிபடக்கூடிய அம்பிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லதங்காள். என்னுடைய மாமியார் ஊர் பச்சேரி. அந்த பச்சேரியில் நல்லதங்காளுக்கு ஒரு கோவில் அமைந்திருக்கு. அந்த கோவிலில் நான் சின்ன வயசுலேயே போய் பேசியிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் அது மாமியார் ஊருன்னு தெரியும். ஆனால் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த கோவில் திருவிழாவில் போய் பேசியிருக்கேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்லதங்காளுடைய திருவிழா அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடாகவும் ஆனி மாதத்திலேயும் நடைபெறும். ஒரு சில ஆலயங்களில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆடி 18 மிக சிறப்பாக இந்த நல்லதங்காளை வழிபாடு பண்ணுவாங்க. எங்களுடைய மாமியார் ஊரில் வழிபடக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா அந்த நல்லதங்காள் வீட்டில் தலைமுறை தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட பிரசவ பேறு காலத்தில் இருந்த துன்பத்தை மாற்றி நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கு அந்த அம்பாளே வந்து இருந்து அருள் புரிந்து பேறு காலத்தை சிறப்பாக நடத்தி தந்ததனால் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு குழந்தை வேணும் அப்படின்னாலும் மாசமாக இருந்தாலும் அந்த ஆடி மாதத்தில் கும்பிடக்கூடிய நல்லதங்காள் வழிபாட்டில் இதற்கான தனி பிரார்த்தனையை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அரிசியை பக்குவமாக்கி இந்த ஆற்றுலேருந்து கொண்டு வந்த தண்ணி இருக்கு இல்லையா அதில் கருப்பட்டி பாகு காய்ச்சி அதில் இந்த அரிசி மாவு போட்டு நெய்யினால் மட்டுமே அப்பம் சுடுறது. இந்த பணியாரம்னு சொல்வோம், நெய் அப்பம்னு சொல்வோம் இல்லையா, அதை எங்கள் ஊரில் நெய் பணியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெய் பணியாரம் சுட்டு அந்த பணியாரத்தை அந்த அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு யாருக்கு குழந்தை இல்லையோ இல்லை கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கு இதை பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நல்லதங்காள் திருவிழாவுக்குள்ள கண்டிப்பாக அவர்கள் கருத்தாங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், இல்லை பேறு காலம் சிறப்பாக இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு கல்யாணம் வேணும்னா கல்யாணம் நடந்திருக்கும், என்ன பிரார்த்தனையோ அப்படி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய ஆலயத்தில் இருக்கு. இந்த நல்லதங்காளினுடைய வழிபாடை பலரும் குலதெய்வ வழிபாடாக ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கிராமத்து சாமிகளில் நம்ம பலருக்கும் தெரிந்த நல்லதங்காளுடைய வரலாற்றை பார்த்தோம். இந்த அம்பிகையை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பரிபூரணமாக பெற்று மகிழலாம். இந்த வரலாறுகளை நீங்கள் கேட்கும்போது இதை மற்றவங்களும் கேட்டு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.